கொஞ்சம் தண்ணி இறக்கி விட்டு மூச்சு விடணும் கழி பண்ண தண்ணி ஓட பண்ண ஓட பண்ணுங்க ஓட கழி பண்ணு உள்ள போய் மராமத்து நாயகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய நல்லாசியுடனும் கரூர் மாவட்டத்தில் பாப்புலர் முதலியார் வாய்க்கால் விஸ்தரிப்பு என்பது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் கடந்த 8 மாத காலமாக அந்த பணிகளை நாங்கள் கரூர் மாவட்ட அனைத்து இந்திய அன்னாதிராட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ₹1 கோடி மதிப்பிலான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பணிகள் 70% 80% அளவுக்கு முடிவடைந்திருக்கிறது, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய மொத்த நீளம் 8 கிலோமீட்டர், குறைந்தபட்ச ஆழம் 3 அடியில் ஆரம்பித்து அதிகபட்சமாக 24 அடி ஆழம் வரை அந்த வாய்க்கால் செல்கிறது. இதன் மூலம் நேரடி மற்றும் மறைமுகமாக 3500 முதல் 4000 ஏக்கர் வரையான பாசன நிலங்கள் பாசனம் பெறுகின்ற வகையில் இந்த திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் மதவு கட்டுகின்ற பணியை இஐடி பேரி கம்பெனி மூலமாக 2,50,000 ரூபாய் மதிப்பிலான ஒரு சட்டர் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த பணிகள் இன்னும் 2 மாதத்தில் முடிவடையும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியடில் தொண்டர் படைன்னு சொல்லி அமைச்சு ஆளுகளாக வெட்டியிருக்கிறாங்க. அவங்க வெட்டினது சும்மா ஒரு 3-4 அடி தான் வெட்டியிருக்காங்க, அதுக்கு கீழே பாறை வந்துருச்சு, அது முடியல. இது வந்து தூரம் அதிகம், ஆள் அதிகம், மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இது மூலயமா பெரியகாளி பாளையத்தில் ஒரு குளத்தை ஃபில் பண்ணோம் போன வருஷமே, சின்னக்காளி பாளையத்தில் 2 குளம் ஃபில் பண்ணுறோம். இதனால் நொய்யல் பகுதி வாய்க்காலினுடைய கழிவு நீர் வந்து அந்த சாயத்தண்ணீர் வந்து கிரவுண்ட் வாட்டர்லாம் உப்பு தண்ணியாக போயிடுச்சு. இது இந்த தண்ணி இந்த வருஷம் தொடர்ந்து வந்ததுன்னா அந்த ஏரியா பூரா தண்ணி எல்லாம் மாறிடும், விவசாயத்துக்கும் குடி தண்ணி பிரச்சனையும் தீரும்.